இன்னைக்குப்பா அம்மா உங்களுக்கு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு காட்டுறேன்ப்பா. இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு கம்பை வச்சு தான் செய்ய போகிறோம். கம்பை இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டோம்னா அதிக நேரம் பசிக்காதுப்பா, வெயிட் லாஸுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும், உடம்பும் நல்லா ஹெல்தியாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். நம்ம வந்து கம்பு அடை செய்ய போகிறோம். இது வந்து கம்பு சிறுதானியத்தில் ஒன்று கம்பு. இது நல்ல நம்மளுக்கு வெயிட்டை குறைக்கக்கூடியது. அதே இதிலே நம்ம மாவு வாங்கியிருக்கோம். இது வந்து எல்லா பலசர் கடையிலையுமே நம்மளுக்கு, சூப்பர் மார்க்கெட்டில் பலசர் கடையில் எல்லா கடையிலையுமே நம்மளுக்கு கம்பு மாவு கிடைக்கிதுப்பா. இல்லைன்னா நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த கம்பை வாங்கி நீங்கள் என்ன செய்யுங்க, நல்லா கழுவிட்டு நல்லா ஒரு மணி நேரத்துக்கு மட்டும் நீங்கள் வெயிலில் போட்டிங்கன்னா, நம்மளுக்கு வெயிலில் போட்டு காய வச்சு நம்ம மிஷினில் திரிச்சுக்கிறணும். திரிச்சிட்டோம்னா நம்மளுக்கு கம்பு மாவு ரெடி ஆயிரும், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைனாக்கா நீங்கள் பலசர் கடையில் எல்லா பலசர் கடையுமே உங்களுக்கு கிடைக்கிது, இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணிக்கிடுவோம். இப்போ நம்ம ஒரு இரும்பு கடாய்ப்பா, இரும்பு கடாயை வச்சுக்கிடுவோம். கொஞ்சம் இரும்பு கடாய் கொஞ்சம் சூடாகட்டும். இந்த கப்போடைய அளவுப்பா 100 கிராமு. நம்ம 100 கிராமு கம்பு மாவு எடுத்துக்கிடுவோம். கடாய் நல்லா கொஞ்சம் சூடாயிருச்சு. இப்போ கேஸை வந்து மீடியத்தில் வச்சுக்கிடுவோம். கடாய் நல்லா கொஞ்சம் சூடாக இருக்கனால இந்த கடாயுடைய சூட்டில் தான் நம்ம வறுத்துக்கிடணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்துக்கிடுவோம். நம்ம இப்படி வறுக்கமேத நம்மளுக்கு மாவு வந்து நல்லா வாசமாக இருக்கும், நல்லா சாப்பிடமேத நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம 2 நிமிஷம்ப்பா அடுப்பை மீடியத்தில் வச்சு நம்ம மாவை வறுத்துக்கிட்டோம். மாவு வந்து நம்ம கை துடைக்கிற அளவுக்கு சூடு இருக்கணும். இந்த பாருங்கள், இதுக்கு மேலே நம்ம வறுத்தோம்னா மாவு வந்து கருகி போயிடும். அதனால் இதை எடுத்து பவுலில் மாற்றிக்கிடுவோம். மாவு நல்லா ஆறட்டும். நம்ம ஒரு கடாய் வச்சுருக்கோம். இந்த கடாயை பற்றி யாரும் பயந்துடாதீங்க, என்னடா இந்த மாதிரி கடாயை நம்ம பார்த்ததே இல்லையே அப்படின்னு. இது வந்து பாரம்பரிய நம்ம கல் சட்டி. நம்ம அந்த காலத்துலலாம் எங்கள் அம்மா எங்கள் பாட்டி இவங்கெல்லாம் எல்லோரும் இந்த பாரம்பரிய இந்த கல் சட்டியில் தான்ப்பா நம்ம சமைச்சு சாப்பிட்ருக்கோம். இதில் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்ல ஹெல்தி வேற, நம்மளுக்கு கேஸும் மிச்சமாகும். ஏன்னா இது வந்து கல் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் மட்டும் ஹீட் ஆயிடுச்சுனாக்க உங்களுக்கு சீக்கிரமாகவே நம்மளுக்கு குக்கிங் ஆயிரும், அந்த கல் வந்து நல்லா சூடாக்கிரும். இந்த காலத்தில் நம்மளுக்கு இந்த கல் சட்டி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்ப்பா. எனக்கு வந்து ஆன்லைன்லேருந்து தான் நான் வாங்கினேன். சென்னையில் பெருங்குடியில் ராஜ்குக்குவர் அவங்க கடை ஷாப் வச்சுருக்கிறாங்க. அவங்க ஆன்லைனில் ஃபுல்லாக அவங்களுக்கு சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஃபோன் நம்பர் தரேன், நீங்கள் அவங்களுக்கு ஆர்டர் பண்ணி வேணும்னா வாங்கிக்கோங்க. இப்போ சட்டி நல்லா சூடாயிருச்சுப்பா. ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம ஹையில் வச்சுட்டோம்னா சட்டி நல்லா கல் சட்டி நல்லா சூடாயிரும். 1 ஸ்பூன் நெய் விட்டுக்குருவோம். நீங்கள் வேணால் நல்லெண்ணெய் வேணால் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. அம்மா நல்லா கொஞ்சம் வாசமாக இருக்கும், நல்லா நம்ம உடம்புக்கும் நெய் வந்து ரொம்ப நல்லது. அதனால் அம்மா வந்து 1 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இப்போ நம்ம கொஞ்சம் கடுகு போட்டு கொடுப்போம். கடுகு கொஞ்சம் நல்லா பொரியட்டும். 1/4 டீஸ்பூனு உளுந்து பார்த்து உளுந்தும் போட்டுக்குருவோம். நல்லா நம்மளுக்கு சாப்பிடும் போதே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அடுப்பு வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருந்தேன். நல்லா சூடாயிடுச்சு, கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு, உளுந்த பருப்பும் பாருங்கள் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. அதனால் நம்ம வந்து கேஸை வந்து ஸ்லோ பண்ணிக்கணும், இல்லாட்டா ரொம்ப தீஞ்சு போயிடும். ஸ்லோ பண்ணிக்கிடுவோம். நல்லா கல் வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக கருகப்பிலப்பா, கருகப்பிலையை கொஞ்சமாக பொடிசாக நறுக்கி போட்டுக்கிடுவோம். இது 1 பச்சை மிளகாய், மீடியமான பச்சை மிளகாய் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கிடுவோம். சீரகம் கொஞ்சம் போட்டுக்கிடுவோம், நல்லா வாசமாக இருக்கும். இதையும் கொஞ்சம் போட்டுக்கிடுவோம். இதை நல்லா வதக்கிக்கிடுவோம். 1 மீடியமான வெங்காயம் நல்லா பொடிசாக நறுக்கியிருக்கேன். இதையும் போட்டுக்கிடுவோம். நான் வந்து இஞ்சியை வந்து தோல் சீவி வச்சுருக்கேன். 1 இன்ச் அளவுக்கு இதில் பாதி போட்டுக்கிடுவோம். இஞ்சி வந்து நல்லா ஜீரணமாகும், வெயிட் லாஸுக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும். இதையும் வதக்கிக்கிடுவோம். இப்போப்பா அம்மா வந்து பேப்பர் பொடிச்சிருக்கேன். கொஞ்சம் தோலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து 1/2 ஸ்பூனு கடலப்பருப்பு போட்டுக்கிறோம். நிலக்கடலை பருப்பு கல் வச்சுருக்கிறனால நான் கல்லில் இடிக்கிறேன். நீங்கள் வேணால் மிக்சியில் பரபரன்னு நல்லா 1-2மா அடிச்சுக்கோங்க. இதை நல்லா நுணுக்கிக்கிடுவோம். இந்த மாதிரிப்பா நம்ம கல் இருந்தால் இப்படி இடிச்சுக்கிடுவோம். இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் 2 சுற்று சுற்றினீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இப்போ அம்மா வந்து தேங்காய் பொடுத்துருக்கேன். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் போட்டுக்குருவோம்ப்பா.
அ ட ு ப ் ப ு வந்து சிம்ல தான் வச்சிருக்கேன் அம்மா இல்லட்ட கல்லு ரொம்ப ஹீட்டா இருக்கறனால கரிஞ்சு போயிடும் ஃபுல்லா இருக்க கூடாது இது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கறோம் இதையும் லைட்டா நம்ம தேங்காய் பூவை வதக்கிக்கிறோம் லைட்டா வதக்கிக்கிறோம் இப்போ நம்ம வந்து இடிச்சு வச்சிருக்க நிலக்கடலை பருப்பையும் போட்டுக்கறோம் எல்லastype mix பண்ணிக்கிறோம் அது எந்த கப்ல நம்ம மாவு எடுத்துக்கோமோ அதே சேம் அளவுல தான் நம்ம வந்து தண்ணி எடுக்கணும் இப்போ இந்த கப்ல மாவு எடுத்துக்கோம் இதே இதிலே நம்ம 1 கப் தண்ணி ஊத்திக்கிறோம் இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கறோம் இது pink salt பா இதை எல்லastype நல்லா mix பண்ணிக்கிறோம் இப்போ இது கொஞ்சம் கொதிக்கட்டும் கொதிச்ச உடனே உங்களுக்கு காண்பிக்கிறேன் இப்போ பா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு நம்ம இப்போ வந்து கேஸ் ஆஃப் பண்ணிரோம் கல்லு வந்து ரொம்ப ஹீட்டா இருக்கறனால ஆஃப் பண்ணியாச்சு ஆனாலும் கொதிச்சிட்டு இருக்கு தண்ணி கொதிச்சிட்டு இருக்கு இப்போ நம்ம வறுத்து வச்சிருந்த கம்ப மாவை இதல போட்டுக்குறோம் அம்மா வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் பா பாருங்க எவ்வளவு பாத்தீங்களா எப்படி கொதிக்குதுன்னு பாருங்க அது கல்லுடைய ஹீட்ல இப்படி கொதிக்குது இது அப்படியே எல்லாத்தையும் mix பண்ணிரவும் நல்ல ஒரு மணம் பா நம்ம மாவு வேற வறுத்து போட்டுக்கோம் இல்லையா வறுத்து போட்டனால நல்ல ஒரு மணம் இப்ப நல்லா உங்களுக்கு பாதி வேக்காடு நல்லா வெந்திருச்சு இப்ப இதை வந்து நம்ம பவுல் எடுத்து மாத்திக்கிறோம் பாப்பா இது வந்து நல்ல சூடா இருக்கு அதனால கொஞ்சம் நல்ல கை போட முடியல சூடா இருக்கு இத வந்து நம்ம மூடி போட்டு நல்ல ஆறட்டும் ஆறனவனே உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் மாவு ஆறதுக்குள்ள தொட்டு சாப்பிறதுக்கு சட்னி சட்னி செஞ்சு காட்டுறேன் பா ஆறு பல் பூண்டு எடுத்துர்க்கேன் இத மிக்ஸி ஜார்ல போட்டுக்குறோம் மூணு மீடியமான சைஸ் தக்காளி எடுத்துர்க்கேன் இதையும் கட் பண்ணி மிக்ஸி ஜார்ல போட்டுக்குறோம் பா இது இத ரெண்டையும் மிக்ஸில அரைச்சு கொண்டு வரேன் பா தக்காளிய வெள்ளை பூடையும் அரைச்சு கொண்டு வந்திருக்கேன் இந்த மாதிரி அடிச்சிருக்கேன் இப்போ நம்ம கேஸ் பக்கம் போயிடுவோம் கேஸ் ஆன் பண்ணிக்கிறோம் இப்போ ஒரு கடாய் வச்சிருக்கேன் இரும்பு கடாய் வச்சிருக்கேன் இப்போ கடாய் கொஞ்சம் சூடாயிடுச்சுப்பா நம்ம ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்குருவோம் கொஞ்சம் நம்ம கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்குருவோம் கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சுப்பா நம்ம அரைச்சி வச்சிருக்கிறோம் இல்லையா இப்போ தக்காளியை இதை வந்து ஒரு ஜல்லடையில் வச்சு நிறுத்தி ஊற்றிக்கிறோம் தேய்ச்சி விட்டோம்னா நம்மளுக்கு தக்காளியோடைய தோல் பூரா தோல் விதை எல்லாம் நின்றும் ஜூஸ் மட்டும் விழுவும் அந்த தோலும் விதையும் நம்மளுக்கு தேவையில்லை இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் பெருங்காய பொடிப்பா இது கொஞ்சமாக போட்டுக்கிடுவோம் இது மிளகாப்பொடி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிடுவோம் காரத்துக்கு இது பிங்க் சால்ட்டு இது தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிடுவோம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் இது ஒரு ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம இதை நல்லா வத்த விடுவோம் தக்காளியோடைய தண்ணி ஃபுல்லாக நல்லா வத்திடுச்சுப்பா மேலே ஃபுல்லாக நல்லா இதாகிடுச்சு இப்போ அவ்வளோதான் கேஸ் ஆஃப் பண்ணியிருக்கோம் இப்போ இதை வந்து பவுலில் மாற்றிக்கிடுவோம்ப்பா ரொம்ப சிம்பிளாக ஒரு 5 நிமிஷத்தில் நம்மளுக்கு தக்காளி சட்னி ரெடி நல்ல மாவு வந்து நல்லா ஆறிடுச்சு சுத்தமாக ஆறிடுச்சு இதை வந்து நல்லா நம்ம பிசைஞ்சுக்கிடுவோம் சப்பாத்தி மாவு எப்படி பண்ணிடுறோமோ அந்த மாதிரி பிசைஞ்சுக்கிடணும் மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்குது கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கணும் நல்லா பிசைஞ்சுக்கிடணும் நம்ம சப்பாத்தி மாவுக்கு எப்படி பிசைகிறோமோ அந்த மாதிரி பிசைஞ்சுக்கிடணும் இப்போ நம்ம மாவு பிசைஞ்சுக்கிட்டோம்ப்பா இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிக்குவோம் இப்படி உருட்டி வச்சுக்கிறோம் மாதிரி இப்போப்பா அம்மா வந்து 100 கிராம் கம்ப மாவு எடுத்திருந்தேன் இப்போ 4 உருண்டை வந்திருக்கு இது வந்து 2 ஆள் சாப்பிட்லாம்ப்பா இப்போப்பா நம்ம வந்து இப்படி கீழே நம்ம சப்பாத்தி கட்டை இருக்கலப்பா அதை வச்சுக்கிடுவோம் வச்சுட்டு நம்ம வாழை இலை எடுத்திருக்கோம் வாழை இலை இல்லைன்னா நீங்கள் பேப்பர் வச்சு கூட தட்டிக்கலாம் அம்மா ஏற்கனவே நான் நிறைய வீடியோவில் போட்டிருக்கேன் பேப்பர் வச்சு தட்டி போடுறது இப்போ அம்மாவுக்கு வாழை இலை கிடச்சதுனால நான் வாழை இலை இதில் எடுத்துக்கேன் இப்போ இதில் வந்து ஒரு உருண்டை எடுத்துக்கிடுவோம் இதை உருண்டை வந்து நல்லா அமைக்கி விட்டுக்குவோம் தட்டி விட்டுக்குறோம் அப்படி தட்டணும் உங்களுக்கு வேணால் தண்ணி தொட்டுக்கணும் தண்ணி தொட்டு இப்படி நம்ம தட்டி விட்டோம்னா நம்மளுக்கு எந்த அளவுக்கு ரவுண்டு கிடைக்கணுமோ அந்த அளவுக்கு தட்டிக்கலாம்
அப்ப அம்மா வந்து கேஸ் ஆன் பண்ணி இருக்கேன் இப்போ வந்து ஒரு சப்பாத்தி தவா வச்சிருக்கேன் அயன் தவா வச்சிருக்கேன் இப்போ நல்லா சூடு ஆயிருச்சு இப்போ நம்ம தட்டி வச்சிருந்த கம்பு அடையே நம்ம இதல போட்டுக்குறோம் இத இப்படி எடுத்துக்குறோம் எடுத்துட்டு இது ஒரு நிமிஷத்துக்கு அடுப்புல அப்படியே இருக்கட்டும் இந்த வாழை இலையோடையது நல்லா அப்படியே அதோட ஃப்ளேவர் நல்லா இறங்கும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த அளவுக்கு இருக்கட்டும் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இந்த வாழை இலையை எடுத்துருவோம் ஒரு கால் டீஸ்பூனு நம்ம லைட்டாக எண்ணெய் விட்டுக்குருவோம் இதை நம்ம ரெட்டி போட்டுக்குறோம்ப்பா கீழே வெந்திருக்கும் பிரட்டி போட்ட பக்கத்தை நல்லா அமைக்கி விட்டுருவோம் பிரட்டி போட்ட பக்கமும் நல்லா வேகட்டும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வேகட்டும் இப்போ நம்ம பிரட்டி போட்ட பக்கம் ரெண்டு நிமிஷம் வேக வச்சுருக்கோம் நல்லா வெந்துருச்சு இப்போ இதை எடுத்து நம்ம பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம் கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம் கம்பு அடை ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அதுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு தக்காளி சட்னியும் ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இருப்பா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செய்யுங்க எல்லாருமே சாப்பிட்லாம்ப்பா இதை வந்து சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரை எல்லாரும் சாப்பிட்லாம் இந்த மாதிரி நம்ம சின்ன பிள்ளையிலே நம்ம இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க வந்து இந்த சிறுதானிய உணவுகளுக்கு நல்ல அவங்க பழக்கமாயிருவாங்க அப்போ வளரும் குழந்தைகள் வந்து ஊழ சதை விடாமல் நல்லா அழகாக சிம்ம அழகாக வளருவாங்கப்பா உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க அம்மாக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்